இருக்கக்கூடிய ஏராளமான கிபி 8 நூற்றாண்டிற்கு பிறகு 14 நூற்றாண்டிற்கு முன்னதாக தோன்றிய இசை இலக்கணங்கள், அதிலும் சங்கீத ரத்னாகரம் போன்றவைகள்லாம் தமிழ் இசையைத்தான், இசை பொருளைத்தான் வடமொழியில் பேசுகின்றன என்று நிரூபிக்கிறார். இதை அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் வேறு இந்த இசை மரபும் இல்லை, பின்னர் வருகிற இந்துஸ்தானி இசை மரபு, மராட்டிய பாணியும் மொகலாய பாணியும் வந்த பிறகு இந்த தமிழிசை மரபுதான் குரலிசையாக மாற்றம் பெற்றது. குரலிசையாக மாற்றம் பெற்ற மரபுதான் ஒரு இந்துஸ்தானி மரபாக வளர்ச்சி பெற்றது. பிற்காலத்தில் கீர்த்தனை அமைப்பு உருவாகி வளர்ந்த பிறகு ராகமரபு பன்மரபிலிருந்து ராகமரபு உருவாகி கர்நாடக சங்கீதம் உருவானது என்று பல பலநிலைகளில் எடுத்து காட்டுகிறார். கர்நாடக சங்கீதம் என்கிற இந்த பெயரே 12 நூற்றாண்டில் வாழ்ந்த மகாராஷ்டிர மாநிலம் சோமேஸ்வரன் என்கிற மன்னன் கொடுத்த பெயரே தவிர பிற்காலத்தில் தியாகையர் காலத்து உருவாகவில்லை. கீர்த்தனை அமைப்பு முன்னரே உருவானது என்று பல நிலைகள் எடுத்துக்காட்டி பிற்காலத்தில் அதை மிகப்பெரிய அளவிற்கு வளர்த்தெடுத்தவர் தியாகையர் என்று பல நிலைகளை உருவாக்குகிறார். இத்தனை தன்மைகளும் இந்திய மொழிகளில் தமிழ் மொழியில் தான் இருக்கிறதே தவிர வடமொழியில் இல்லை. இந்த இப்பொழுது வளர்ந்திருக்கக்கூடிய பல இசை மரபுகள் ஆதி தமிழிசையிலிருந்து கிளைத்து வளர்ந்தனவே. தமிழிசையிலேயே கிபி 5 நூற்றாண்டுக்குள்ளாகவே ஏராளமான இசை இலக்கியமும் இசை மரபும் இசை முறைகளும் வளர்ந்திருந்தன. பன்மரபு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருந்த முறை என்று சொல்லி இந்த நூல்களிலே அவர் விளக்குகிறார். நாம் தமிழர்கள், ஆனால் அதே சமயத்தில் நம்ம இந்தியர்கள். அதனால நமக்கு இந்திய இசைங்கிறது தமிழர் இசை தான் இந்திய இசை. ஆனால் இந்திய இசையை வந்து பற்றி எழுதியிருக்கும்போது வடமொழி இலக்கியத்தில் ஒன்றுமில்லை என்று அருணாச்சலம் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருந்துதான் பாலசுப்ரமணியம் அவர்கள் பேசுகிறார்கள். அதனால் நான் மறுப்பது, சில கருத்துக்களை மறுப்பது அருணாச்சலம் அவர்களின் புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பது தான். ஏன் என்றால் இவருடைய கருத்து இல்லை. பாலசுப்ரமணியம் வந்து அந்த அருணாச்சலம் எழுதிய அந்த நூலினுடைய ஒரு ரிவ்யூ மாதிரி தான் அதை சொல்லியிருக்கார். இந்த தமிழ் மரபு என்பது, தமிழ் இசை மரபு என்பது என்ன என்று கேட்டீர்களானால், இசை மரபிலேயே இரண்டு மரபுகள் தான் இருக்கின்றன. ஒன்று மெலாடிக் என்று சொல்வார்கள், இன்னொன்று ஹார்மனி என்று சொல்வார்கள், ஹார்மானிக் என்று சொல்வார்கள். மெலாடிக் என்பது நம்முடைய ஆசிய கலாச்சாரத்தில் வளர்ந்த ஆசிய நாடுகளில் உள்ள ஒரு முறை, இசை மரபு முறை. அதாவது சரிகா மாபா என்று பாடினால், சரிகா மாபா தானிசா அப்படின்னு பாடினீர்கள் என்றால் அது மெலாடிக். சாகாபா என்று மூன்று சுரங்களை ஒரே சமயத்தில் நீங்கள் அழுத்தில் பாடும்போது அது ஹார்மனி இசை எனப்படும், அது கூட்டிசை. இந்த மேலை நாடுகளில் இருக்கும் இசை மரபு இந்த ஹார்மானிக் முறையைச் சேர்ந்தது. இப்ப உலக இசை வந்து தமிழகத்தின், தமிழ் நாட்டில் சொல்லியிருப்பதை காப்பி அடித்தார்கள் என்று சொல்வதோ, பிற்பட்டு வந்ததோ என்று சொல்வதோ அவ்வளவு சரியாக இருக்காது. ஏனென்றால் அந்த காலத்தில் இந்த காலத்து வசதி மாதிரி நாம் புவனேஸ்வருக்கு 1.5 மணி நேரத்தில் போக முடியாது. இங்கேருந்து ஒரு காசிக்கு போறதுனால ரொம்ப நாளாகும். அதனால இங்க இருக்கிற கருத்தை அங்க எடுத்துக்கிறதோ, அங்க இருக்கிற கருத்தை இங்க எடுத்துக்கிறதோங்கிறது முடியாது. இது ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தா டிஃபியூஷன் தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது பல பெரியோர்களுக்கு வால்மீகிக்கு என்ன தோன்றிட்டோ அதே கம்பனுக்கும் தோன்றிருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு அறிவுனால, அந்த ஒரு பெரிய ஒரு அறிவை பெற்றிருக்கிற அறிவாளிகள் எல்லோரும் ஒரே சமயத்தில் பல கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். இங்க கூறின கருத்து கிரேக்க நாட்டில் சொல்லியிருக்கலாம், தமிழ்நாட்டிலேருந்து கிரேக்க நாட்டுக்கு போச்சா, கிரேக்க நாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததா என்று சொல்லும் முறை இப்போது அறிவுபூர்வமாக ஆராய்ச்சியில் ஒத்துக்கொள்ளப்படவில்லை. ஒரு காலத்தில் புத்தகத்தில் அந்த மாதிரி எழுதி கொண்டிருந்தார்கள், இங்கேருந்து அங்கே போச்சு, அங்கேருந்து இங்கே வந்ததுன்னு. இப்போலாம் போச்சு வந்ததுன்னு சொல்லப்படாது. ஏன்னா அந்த அறிவாளிகள் எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க பரவி இருக்கிறார்கள். அறிவாளிகளுக்கு அந்தந்த சமயத்தில் அந்தந்த ஊற்றுகள் தோன்றும். எப்படி நம்ம தமிழ் இசை இருக்கிறதோ, இந்திய இசை தான் வடமொழி இலக்கியத்தில் எழுதினாலும் அது இந்திய இசை தான், தமிழ் இசையில் தமிழில் எழுதினாலும் அது இந்திய இசை தான். இந்திய இசை தமிழர், தமிழ் நாடு என்பது இந்திய நாட்டின் ஒரு பகுதியாக இருப்பதால் தமிழ் மொழியில் என்னென்ன இசை மரபுகள் இருந்தது என்பதை நாம் பார்த்தோமானால், தமிழ் இசையில் மிக உயர்ந்த ஒரு மரபு இருந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதே
நம் பழைய தமிழ் இலக்கியம் தொல்காப்பியமாகும். தொல்காப்பியத்தில் இவ்வளவு சிறப்பான முறையில் இசைக்கு ஒரு பங்கு கொடுத்து இசையை பற்றி சிறப்பாக எழுதியிருக்கும் பொழுது, தொல்காப்பியத்திற்கு முன்னரே இசை மிக வளர்ச்சியுற்று தமிழ்நாட்டில் இருந்திருப்பதால் தான், தமிழ் நூல்கள் இருந்திருப்பதால் தான் தொல்காப்பியர் வந்து அந்த மாதிரி ஒரு தொல்காப்பிய நூலில் வந்து எழுத முடிந்தது. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், பல ஆயிரங்கால காலங்களுக்கு முன்னரே தமிழிசை மிக வளர்ச்சியுற்று இருந்தது என்பது. அந்த தமிழிசையினுடைய வளர்ச்சியுற்று இருந்தது, அந்த வளர்ச்சியிலிருந்து இப்போது ஆயிரம் காலங்களுக்கு பின்னர் மிக மிக வளர்ச்சியுற்று இருக்கிறது. அந்த தொல்காப்பியர் காலத்தில் நாம் பார்த்தோமானால் பண்ணை பற்றி, நிலத்திற்கு தகுந்தாற்போல் பண்ணை பற்றி, மருதம், முல்லை, குறிஞ்சி, நெய்தல் என்று கூறியிருப்பார்கள். அதே சமயத்தில் அதே நூற்றாண்டில் கிரேக்க இலக்கியத்தில் பார்க்கும் பொழுது டோரியன், ஃபிரியன் என்று நிலத்தை வைத்து அவங்கள் மோடு என சொல்லப்படும் ஒரு பண்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். கிரேக்க நாட்டில் இருப்பதும் மிக பழமையான முறை, நம் தமிழில் இருப்பதும் மிக பழமையான முறை. அந்த கருத்து தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னரே எப்படி வந்தது என்று கேட்டால், அந்த அறிவாளிகள் அதே மாதிரி நினைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த தமிழிசை மரபு என்பது பண் என்பதை பற்றியும், இசைக்கருவிகளை பற்றியும், வண்ணங்களை பற்றியும், தாளங்களை பற்றியும், இசைக்கு என்னென்ன மரபுகள் இன்றைக்கு இருக்கின்றதோ அதை பற்றி எல்லாம் மிக விரிவாக தொல்காப்பியத்திலேயே அதனுடைய உட்கருக்களை அவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதனால் நிச்சயமாக நம் தமிழிசை மரபு என்பது, இசைத்தமிழ் மரபே ஆதி இந்திய இசை மரபு என்னும் கருத்துக்கு வேறுபாடு இல்லை. ஆனாலும் வடமொழி இலக்கியத்திலிருந்து, தமிழிலிருந்து வடமொழி இலக்கியத்தில் எடுத்துக்கொண்டார்கள் என்றோ, வடமொழி இலக்கியத்தை நாம் விரும்பவில்லை என்றோ சொல்வது சரியில்லை. ஏன்னா தேவாரத்தில் அருளாளர்கள் பாடும்பொழுதும் கடவுளே வேதங்களை, வேத கானத்தை கேட்டு ரசித்தார்கள் என்று சொல்கிறார்கள். நமக்கு பேதமே கிடையாது சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும். நம் இந்திய மொழி, நாம் இந்தியர்கள், தமிழர்கள் இந்தியர்கள். அதனால் வடமொழிக்கும் தமிழுக்கும் ஒன்றும் பேதம் இல்லை. பல வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகள் தமிழிலும், தமிழ் வார்த்தைகள் சமஸ்கிருதத்திலும் இருக்கின்றன. அதனால் இப்போ இப்பொழுது நாம் சொல்லுவது தமிழிசை, தமிழ் இசைத்தமிழ் மரபு ஆதி இந்திய இசை மரபு, உலக இசை மரபு என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம். ஆனால் வடமொழி இலக்கியங்களை நாம் குறை கூறும் அவசியம் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில் திராவிட இயக்க ஆய்வு மையத்தில் பேராசிரியராக இருக்கிறேன். தலைவர் அவர்களுடைய ஆப்சர்வேஷன் ரொம்ப ஆழமாகவும் வரலாற்று ரீதியில் அமைந்திருந்தது. தமிழ் இசை என்று ஒரு கோணத்தில் சொன்னாலும் அது இந்திய இசை என்று தான் சொல்ல வேண்டும். தெர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத் அப்படி என்ற ஒரு கருத்தில் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கிளாசிக்கல் ட்ரைம்ரேட்னு சொல்லி முத்துசாமி தீட்சிதர், ஷாமா சாஸ்திரிகள், தியாகராஜர் இவர்கள் தமிழகத்தில் திருவாரூரில் தோன்றினார்கள். நாட்டியம் என்று பெயரிடப்படுகிறது. இந்தியாவில் உற்பத்தி செய்த பொருளுக்கு மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனான்னு போடுவது போல, இந்தியா என்பது இந்து என்பதெல்லாம் பிரித்து கொடுத்தது ஆங்கிலேயர்கள் தான். இப்பொழுது கூட இந்து மதம் என்று சொல்வதை விட சனாதன மதம் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இந்து என்றால் நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் இந்து என்று பொருள். வரலாறு சைக்கால